ஒரு வீர மங்கை, ஒரு ஜான்சி ராணி. தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயின், தாயகம் கத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெய். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லாருக்குமே இன்னைக்கு ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் வேலைக்கு கிளம்புற அன்றைக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு குடியரசு தின விழா. ஸோ அன்றைக்கி இன்றைக்காவது கொஞ்சம் ஜாலியாக வீட்டில் இருக்கலாம். ஸோ வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணலாம். குடியரசுன்னா வந்து குடிமக்களுக்கு வந்து ஒரு சுதந்திரமான நாள், ஒரு ஹாப்பியான நாள். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புறானே அன்றைக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டிப்டாப்பாக கிளம்பின்னு இருக்காரு. நம்ம ஆஃபீஸில் போய் கொடி ஏற்றுற மாதிரி. ஸோ கொடி ஏற்ற போனால் கூட பரவாயில்ல, போய் உட்காந்து பெஞ்சு தேய்ச்சிட்டு வரத்துக்கு நல்லா டிப்டாப்பாக கிளம்பின்னு இருக்காரு. நீங்களே கேளுங்கண்ணே. உட்காந்து சாப்பிட்டு பார்க்குறேன், இது காணாமல் போயிட்டான். அண்ணா வேடிக்கை பார்த்துன்னு இருக்க. இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? நீ வியாழக்கிழமை பையன் நான் சொல்ல. வியாழக்கிழமை என்ன நாள்னே தெரியாது உங்களுக்கு? ரிபப்ளிக் டே. இன்னைக்கு ரிபப்ளிக் டேக்கு என்ன பண்ணுவ? தோசை சாப்பிட்றேன். தோசை சாப்பிட்ற, அது ஓகே. உங்களுக்குலாம் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ரிபப்ளிக் டே. நல்லா ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. தமிழில் சொல்லு. குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஸோ சந்தோஷமாக இருங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து இவ்வளோ பேருடைய உழைப்பினால தான் இந்த இது கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. இது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, பட் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ எனக்கு வந்து திடீர்னு வீடியோ எடுத்துட்டு வந்துட்டா, நான் பேஸ்ட் போகலான்னு பார்த்தேன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி. வீடியோ எடுத்து வந்துட்டா, ஸோ அதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த குடியரசு தினையோட நல்லா வந்து எல்லாருக்கும் எல்லாரும் ஜாலியாக வந்து கொண்டாடுவாங்க. நான் மட்டும்தான் வீட்டில் சாடாக இருப்பேன். ஏன் எதுக்கு? ஆமாம், எனக்கு எங்க குடியரசு இன்னைக்கு? ஏன் என்ன உங்களுக்கு? எனக்குலாம் இல்லை. ஓ, நீ இந்த உலகத்திலே இல்லை, இந்த கிரகத்திலே கிடையாது. இந்த கிரகத்திலே இல்லாம இந்த உலகத்திற்கு ஒரு இதே கிடையாது. ஒரு அன்மானுஷ பிராணி. நீ பிராணி இல்ல, மனுஷன். மனுஷன் கிடையாது. மனுஷனா பிறந்ததா இந்த உலகத்துல இந்தியாவுக்கு எல்லாருக்கும் நீ குடியரசு தினமா சொல்லுவாங்க. ஆமா, இந்த உலகத்திலே இல்ல, நீ வேற ஒரு உலகத்துல இருக்க. நீ பாட்டு நீ கிளம்பி போயிடுவ. போனா கிளம்பி போறதுனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா? அதனால சரி கேஸ், உங்களை வச்சு சாப்பிட்றேன். பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் தோசை. நேற்று ஏதோ ரசம் வச்சு கொடுத்தா, இன்னைக்கு தோசை சுட்டு கொடுத்தானா? நான் கேட்ட அந்த எஃபெக்ட் அதாவது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இறக்கப்பாடும் கேளுங்கள், கொடுக்கப்பாடும் கேளுங்கள், ஏதோ பாட்டு வந்து இருக்கு. அந்த மாதிரி தட்டி கேட்டால் தான் தருவாங்க தோசை. இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பண்ணணும்னு தோணுச்சு பண்ண. நான் நேற்று என்னால் உடம்பு முடியல, அதனால தான் பண்ண முடியல. சரி ஓகே. ஸோ கேஸ் ஆயா, இன்னைக்கு என்ன நாள் ஆயா? மாமா இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு. என்ன நாள்னு கேட்டா தெரியலையேன்றாங்க. அம்மா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. தியாகியா? ஆமா. என்ன பா, என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என் அம்மா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இவங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1932 பிறந்தவங்க. அவங்க 32 பிறந்தாங்களா? ஆமா, 32 பிறந்தவங்க. இப்ப அவங்களுக்கு பார்த்தா 90 வயசு. அவங்க ஒரு தியாகி. ஒரு தியாகி. சரி, நீங்களே ஒரு இது வாருங்க, நீங்களே விஜய் வாருங்க. நானும் ஒரு தியாகிதான். சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இவர். ஆமா, உன்ன கரெக்ட் பண்ண பத்தியா, நான் ஒரு தியாகி. சரி வா, எனக்கு கேள்வி கேட்க தெரியாது. தியாகி
எல்லாமே தெரியும். ஆனாலும் பாரு, மனசுல குத்தி வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்கார பேரை கேளுங்க, மறந்துட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன அவங்க லாபம் இருக்கு, அவங்க தெரியலன்ட்டாங்களே. இப்ப அதாவது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு அவங்களுடைய இதை வந்து மறைச்சிருவாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு தியாகி. அப்படி என்ன தியாகம் பண்ணீங்க? அதெல்லாம் வரும். அப்படி சொல்லு, வரோம். நீ வந்து ஆசைப்பட்டு பெத்துக்கிட்ட, இப்ப போய் தியாகன்றிய என்ன நியாயம்? நியாயம் கேளுங்க, கேளுங்கள் திறக்கப்படும். என்ன சொல்லல, உனக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணிருக்கேனே. ஆமா, நீ தியாகம் பண்ணியா? ஆமா, என்ன தியாகம் பண்ண? நீ சமைச்சு போற சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பிட்டு போறது அதுதான் தியாகம். தியாகம் கோவப்பட்டனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்க. தியாகம் தான் பொண்டாட்டிங்க பண்றது எல்லாமே தியாகம் தான். என்ன தியாகம்? ஆமா, என்ன தியாகம்? என்ன தியாகம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய தியாகம். நான் இந்த மாதிரி வந்து சொன்னாடி சொல்லு பாக்குறாங்க. அடிச்சு போங்க. நீ இந்த மாதிரி வந்து நான் காஷ்மீர்ல போராடின காஷ்மீர்ல இருக்க வேண்டியப்போ இருக்கிற வேண்டிய உருவமா இது. என்ன வச்சு காமெடி பண்றீங்களா இன்னைக்கு? சுட்டு கொண்டு போறாங்க உன்னை. ஐயோ, நான் சொன்னது நீ சுதந்திர போட தியாகி சொன்ன தீவிரவாதி சொல்ற சுதந்திர போராட்ட தூக்கி போய் சாப்பிட்டான். அந்த கொலை வெளியே எங்க அம்மா போய் தாக்குனாங்க. என்ன தாக்குனாங்க? போயிட்டான். அதாவது அந்த காலத்துல எங்க அம்மா என்ன மாதிரி ஒரு யோசிச்சு அவங்க மூஞ்சில பிளேட் முன்னு அப்படியே மூஞ்சில தெரிச்சிருக்காங்க பாத்தியா? ஒரு வீர மங்கை, ஒரு ஜான்சி ராணி, அந்த மாதிரி. சோ எப்படி நம்புறீங்களா? என்ன மாதிரி என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் குடியரசு தினமாவே? எங்க அம்மா ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. ஏன் தியாகின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து கிரண் பேடிக்கு பக்கத்து ஊரு. அதனால வந்து அந்த கிரண் பேடி பக்கத்து ஊர்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து சுபாஷ் சந்திர போஸ் உடைய ஃப்ரெண்டு.
உண்மை சுமா சந்திர சுபாஷ் சந்திர போஸுடைய ஃப்ரெண்டு அவங்க அப்பா. அவங்க ரெண்டு பேர் வந்து அப்படியே வந்து ஒரு நாய்ப்பாடு வந்துருக்கும் போது சடனா வந்து ஒரு குண்டு சுட்டு வந்தாங்க. அந்த குண்டை வந்து இவங்க அப்பா வந்து ஏதாவது எங்க தாத்தா வந்து நெஞ்சில வாங்கிட்டாரு. ஆன் த ஸ்பாட்லயே காலி ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அது இந்த மாதிரி வந்து அப்படியே வந்து எங்க தாத்தா வந்து மார்ல வாங்கிட்டாங்க. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து எங்க அவங்க செத்ததுக்காக அவங்க எங்க இவங்க அம்மாவுக்கு அதாவது என்னுடைய பாட்டிக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாங்க. கவர்மெண்ட் வேலை கொடுத்து அவங்க வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் எங்கேயோ வந்து ஏதாவது கட்டிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படி ஏதோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எங்க ஆயா வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. அமெரிக்காவுக்காக போராடி அமெரிக்காவில இருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க? வாழ்த்துக்கள் மறக்காம சந்திக்கலாம். பாய்.